வணக்க விவசாய நண்பர்களே, மொபிடெக்லேருந்து நான் தனசேகர் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீராம்பட்டிக்கு பக்கத்தால் இருக்கிற ஏந்தல்ங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நளினகுமார் கஸ்டமர் அவர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கரா. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரிப்பு ப்ளஸ் ஆட்டோமிஷன் பேக் வாஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் உங்களுக்கு ஃபார்மில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது நாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வரங்காட்டி குட்டைங்க. மழை தண்ணி வரங்காட்டி எல்லா மழை தண்ணிங்க சேர்ந்து ஒரு குட்டையாக இருக்குதுங்க. அந்த குட்டையிலேருந்து தண்ணி வந்து நம்ம பைப்லைன் வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டி ஒன்று இருக்குங்க, பழைய கால தொட்டிங்க. இந்த தொட்டி வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. எல்லா கிராக்லேருந்து கிராக் ஃபில் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு 470 லிட்டருங்க. இந்த டோட்டலாக 40 ஏக்கருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் நட்டிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா கடலைங்க, ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அடுத்து மரப்பயிர் கொண்டு வராங்க, அதுக்கடுத்து ஒன் பை ஒன்னாக பண்ணுறதுக்கு டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குதுங்க இந்த ஏரியாங்க. இப்போ நாம் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொட்டி வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. மோட்டர் இறக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, 10 HP மோட்டர் இறக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த இதுங்க, இந்த ஃபீல்டுங்க. அதுக்குண்டான வேலை நடந்துட்டுருக்குங்க. இங்கே கம்ப்ளீட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் வால் போட்டிருக்கிறோம். இந்த ஏரியா நம்ம நிற்காததான் டாப் பெஸ்ட் பிளேஸ் இந்த ஃபார்முங்க. இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 40 ஏக்கரா கம்ப்ளீட் ஒயர்லெஸில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஒயர்லெஸ் வால் போட்டுத்தாங்க. அதனால் இப்போ இந்த வேலை உங்களுக்கு காமிக்கிறாங்க, எந்தெந்த நேரம் ஒயர்லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. இங்கே என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேங்க. இப்போ நம்ம பார்க்குறத பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் போட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியாங்க. அது இல்லாத ஃபில்டரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமிஷனுங்க. பேக் வாஸ் வால் போட்டு ஆட்டோமேட் பண்ணுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 25 HP சர்வீஸ் இருக்குதுங்க. 25 HP சர்வீஸில் 10 HP பார்த்திங்கன்னா பம்பிங்க. அதாவது லிவரில் ஆற்றுலேருந்து தண்ணி வந்து இங்கே மேலே வந்துடுங்க. இங்கேருந்து 10 HP வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளான பேனல்ஸு பம்பும் செட்டப்ஸுங்க. இந்த செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்டருங்க. இதுலேருந்து அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அப்படியே இரிகேஷனுக்கு போகுதுங்க. அதுக்குள்ளான ஒர்க்கு தான் இங்கே நடந்துகிட்ருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுங்க. அர்மாஸோட ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு மெயின் லைனில் இன்புட்லேயே மாட்டியிருக்குதுங்க. இன்கேஸ் நம்ம இரிகேஷனுக்கு வந்து ஒரு 2.5 kg ப்ரெஷர் செட் பண்ணுறோன்னா, 2.5 kg மேலே வர ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2.7 வருதுன்னா அந்த 0.2 kg ப்ரெஷர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாடி வெள்ளுக்கே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணியிருக்குது. இது அர்மாஸ் பிராண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 10 bar ப்ரெஷர் ரிலீஸ் வால்வுங்க. 10 bar வரைக்கும் மேக்ஸிமம் ஆப்ரேட் ஆகுங்க. நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா 2.23 bar தான் வருங்க, அதுக்கு மேலே வராது. இது யூஸ் பண்ணுறது அந்த இது செட்டப்புங்க. இது பேக் வாஷ் வால்வுங்க. உங்களுக்கு நான் அப்படியே சொன்ன பார்த்தீங்கன்னா இது பேக் வாஷ் வால்வு. இது செட்டப்புங்க. இது அப்படி இருந்து கீழே டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு அப்படியே போகுதுங்க இரிகேஷனுக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரிசீவர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அந்த ரிசீவர் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் பேனலுங்க. சோலார் பேனலுக்கு மேலே நம்ம இன்ஜினியர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஜியோ பாரதினு சொல்லிட்டுங்க. அதுதான் ரிசீவர் வீக்கானுங்க. இதுலேருந்து 2 solenoid வால்வு நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 twin solenoid வால்வுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு 2 solenoid வால்வுங்க. இதானுங்க 2 solenoid வால்வு பக்காரா மேக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைனுங்க. மெயின் லைன் பார்த்திங்கன்னா கீழேருந்து 2.5 inch வருதுங்க. 2.5 inch வந்து 2 sides 2 inch ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. இந்த சொலினாய்டு வால்க்கு அப்புறம் ஏர் வால் கொடுத்துருக்குங்க. எதுக்குன்னு வைக்கிங்கன்னா வேக்கம் பஸ்ட்ருங்க. பைப்லைன் கீழே இருக்கும்போது வச்சுக்கோங்க, வால்வுலேருந்து பைப்லைன் கீழே போகுதுன்னா இன்கேஸ் சொலினாய்டு வால்வ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் ரொம்ப இறக்கமாக இருக்கும்போது பைப்பு வந்து மேலே சப்பிடுங்க. அதுக்குள்ள இந்த சொலினாய்டு வால்வுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் வால் போடும்போது உங்களுக்கு அந்த பைப்லைனு ஹேமரிங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்க. அது போட்டிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டு பார்த்தீங்கன்னா டிசியில் ஆப்ரேட் ஆகிறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பம்ப் ரூம் நம்ம இந்த ஃபென்ஸ் காமிச்சிக்க பார்த்தீங்களா, அதான் டோட்டலாக 40 ஏக்கர்ஸோட ஃபென்ஸுங்க. இந்த ஃபென்ஸுக்கு அந்த கார்னரில் அந்த மலையொட்டி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப் ரூம் இருக்குதுங்க. அங்கேருந்து இங்கே நம்ம அரௌண்ட் ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ் வருங்க. இதுலேருந்து ஆப்ரேட் ஆகுது. கம்ப்ளீட் ஒயர்லெஸ் வழியாக யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரிசீவர் எண்டில் சொலினாய்டு வால்வ் பார்த்துட்டுருக்குறேங்க. இது வந்து பக்காராங்கிற ஒரு மேக்குங்க. இஸ்ரேல்லேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குங்க. 2 inch சொலினாய்டு வால்வ்ஸுங்க இதுங்க. இதோட ரிசீவர் இது தானுங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரிசீவர் வீக்கானுங்கிற மாடலுங்க. இதுலேருந்து அப்படியே சோலார் பேனல் மேலே இருக்குதுங்க. இதுதான் அந்த ஏரியாங்க. இது பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக அங்கங்கே ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்குதுங்க. தெரியுதுங்களா, அந்த கார்னரில் ஒன்று இருக்குதுங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 numbers இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்குதுங்க. 15 numbers சோலார் பேனலோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேங்க.
இது அந்த 40 ஏக்கர்ஸுங்க. இதில் கம்ப்ளீட் வித் மாய்ஸ்டர் சென்சார் பேஸில் ஆப்ரேட் ஆகுதுங்க. இது மாய்ஸ்டர் சென்சார் பிளேஸ் பண்ணுதுங்க. கிராப் வந்ததுக்கப்புறம் எந்த நேர் பிளேஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த நேர் மாய்ஸ்டர் சென்சார் வச்சு கம்ப்ளீட் மாய்ஸ்டர் சென்சார் வழியாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்குறேங்க. இன்னும் மெயின் லைன் இன்னும் க்ளோஸ் பண்ணலிங்க. இது எல்லாமே வாட்டர் இன்றைக்கி லோட் பண்ணிடுவோங்க. லோட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வால்வு சைடுங்க. வால்வு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குதுங்க. இந்த பைப்போட எண்டில் ப்ளஸ் வால்வுங்க. எதுக்கு இப்படி எம்டியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பைப் லைன் எப்போவுமே ஒரு பைப் லைன் உடையுதோ இல்லை புது பைப் லைன் போடுறீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் ப்ளஸ் வால்வு வந்து ஓப்பன் பண்ணி விடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைப் உடையும் போது உங்களுக்கு தண்ணி மேலே கொப்பளிச்சு வந்திருக்கும், அது வந்து மண் கலரில் வருங்க. அது தண்ணி திடீர்னு நிற்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் எல்லாமே ரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்குள்ளே தான் லோடாயிருக்கும். இது மாதிரி ப்ளஸ் வால்வு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர மண் எல்லாமே லேட்டரலுக்கு லோட் ஆகாமல் ப்ளஸ் வால் வழியாக வந்துருங்க. அது இல்லாத இது ஏன் என்ன பேஸ்ட் பண்ணல அப்படின்னா, இது வந்து ஸ்டார்டிங்கால் கல் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு கல் இருக்கலாம், மண் இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் வாஷர் போட்டதுக்குள்ளான பிசர் இருக்கலாம். இதெல்லாம் வெளியே வரக்கோசரம் ஒரு டைம் பைப்பை ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இங்கே ப்ளஸ் வால் ஒட்டுவோங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரிவிலிஸ் பிராண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டரல் பார்த்திங்க அப்படின்னா 3 அடிக்கு ஒரு லேட்டரல் எடுத்துருக்கிறாங்க. அதாவது ஒரு டேக்அப், அதாவது டேக்அப்ங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 அடி வித்தியாசங்க. 3 அடிக்கு ஒரு லேட்டரில் எடுத்துக்கிறாங்க. அந்த 3 அடிக்கு ஒரு லேட்டரில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் ஸ்பேசிங்கில் போட்டிருக்குதுங்க. இது ஹார்டிகல்ச்சர் கிராப்ங்காட்டி எவ்ரி 40 சென்டிமீட்டருக்கு இருக்கா 4 லிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இன்லைன் லேட்டரில் போட்டிருக்குதுங்க. இந்த டோட்டலாக இதாங்க ஃபார்மோட போட்டிருக்கு, லேயிங்கோட இதுங்க. தெரியுதுங்களா இந்த செட்டப்ஸுங்க. இதுக்கு நான் ஐடியாஸ் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்து நம்ம ஆட்டோமிஷன் வித் ட்ரிப்பு எல்லாமே நாம் தான் இப்போ பிளான் பண்ணி கொடுத்தேங்க. நம்மளோட இன்ஜினியர் மிஸ்டர் ஜீவபாரதி, மிஸ்டர் எட்வின், இந்த ரெண்டு பேரும் தான் இந்த 40 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஆட்டோமிஷன் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவளோட தலைமையில் இன்ஸ்டலேஷன் நடந்துகிட்ருக்குது. இவ ரெண்டு பேர் தாங்க. நன்றி ரெண்டு பேர்த்துக்கு இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்ததுக்கு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கீழே நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க.